கண்டிப்பா அதிமுக இப்படியே போகும்னு விட்டுற முடியாது சார். எடப்பாடி அப்பை விட்டு சொத்தா அதிமுக, இல்ல ஓபிஎஸோட அப்பை விட்டு சொத்தா அதிமுக, கடக்கோடி தொண்டருடைய சொத்து எத்தனையோ அனுபவப்பட போறாங்க அவங்க. இல்ல எடப்பாடி அப்படியே 5 வருஷத்துக்கு எதிர்கட்சி தலைவர் நீடிச்சிட முடியுமா? எத்தனை ஊழல்கள் இந்த 4 ஆண்டு காலமாக அம்மாவின் பேருக்கு அவமானத்தை உண்டு பண்ணிய இந்த அமைச்சர்கள் எல்லாம் ஊழல் வழக்கில் உள்ள போறாங்க, அதுல உறுதி. ஒரு முக்கிய நிர்வாகிகள் வந்து கடிதம் போடுறாங்க, அந்த கடிதத்துக்கு போஸ்ட் போட முடியல, லாக்டவுன் போட்டாங்க. அதனாலதான் சின்னமா அவங்க அந்த அவருடைய அவங்களுடைய உதவியாளர் சொல்லி அந்த நம்பருக்கு போன் பண்ணுப்பா, ஓ சங்கடப்பட்டுக்கிற போறாங்க, அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு தான் போன் பண்றாங்க. போன் பண்ணி நடக்கக்கூடிய விஷயத்தை சொல்றாங்க, வேற எதுவும் இல்ல. லாக்டவுன் முடிஞ்ச பிறகு பாருங்க, கண்டிப்பா மாவட்ட வாரியா தியாக தலைவி சின்னமா அவர்கள் மாவட்ட வாரிய நிர்வாகிகளின் தொண்டர்கள் சந்திக்க போறாங்க. எதிர்கட்சி தலைவர் இன்னும் 3 மாசம் நீடிப்பாரா அல்லது 4 மாசம் நீடிப்பாரா தெரியாது. ஏன்னா ஸ்டாலின் மறுத்து பேச முடியாது. ஸ்டாலின் அன்னைக்கு தேர்தலுக்கு ஒரு பேச்சு, இப்ப ஒரு பேச்சு பேச முடியாது. அம்மாவுகளால் புறக்கணிக்கப்பட்ட கே பி முனியசாமி அவர்களால் ஜாதிவாத தொற்றும் அதிமுகவில் பரவி கொண்டிருக்கிறது. இதற்காக கண்டிப்பாக தியாக தலைவி சின்னமா அவர்கள் ஸ்டாலின் மூலமா கூட தடுப்பூசி போட வாய்ப்பு இருக்கிறது. மத்திய அரசு தடுப்பூசியை ஒழுங்கா முறையா அலோகேட் பண்ணுமா அப்படிங்கிற டவுட் அதுல இருக்குது. முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், அப்படி யாராவது உங்களுக்கு தோராயமாவது தெரியுதா யார் இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது? கண்டிப்பா ஓபிஎஸ் எங்க பக்கம் வந்தாதான் சார், தேனி மாவட்டத்துக்குள்ள அவங்களை கையெடுத்து கும்பிட கூட ஆள் இருக்கு. வந்துட்டாரா? ஆல்ரெடி வந்துட்டாரா? வந்தது மாதிரி வந்தாத்த அவருக்கு அடுத்த அரசியல் வாழ்வு உண்டு. வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை, நான் மகிழ்நன். நாம் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பல்வேறு அரசியல் ஆளுமைகளை சந்தித்து உரையாடி வருகிறோம். அந்த வகையில் நாம் இன்று சந்திக்க போகிற சிறப்பு விருந்தினர் நமக்கு நன்கு அறிமுகமான ஐயா திரு தேனி கர்ணன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் மகிழன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? உங்க நலமா இருக்கீங்க? நாங்க கிராமப்புறத்துல இருக்கிறோம், நீங்க நகர்ப்புறத்துல இருக்கிறீங்க. நீங்க தான் பாதுகாப்பா இருக்கணும் நினைக்கிறேன். நலமா இருக்க வேண்டும் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் மகிழன். சொல்லுங்க மகிழன். கண்டிப்பா கண்டிப்பா ஐயா, நேரடியாக கேள்விகளுக்கு வந்துடுறேன். 2 முறை வென்ற அதிமுக நடந்த சட்டமன்ற தேர்தல், அதனுடைய முடிவுகள் விளைவாக அது வந்து தோற்று இருக்கிறது. ஆமா, எப்படி பாக்குறீங்க இந்த தேர்தல் முடிவை? நீங்க தேர்தலுக்கு முன்னாடியே கூட சொன்னீங்க இது வந்து படுதோல்வி அடையும், இவங்க வந்து தவறான பாதையில போறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. எப்படி உங்களால முன்கணிக்க முடிஞ்சது? இல்ல இல்ல, கண்டிப்பா இது வந்து ஒரு அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் வந்து ஒரு மத இயக்கத்தினுடைய பிடியில் இருந்துச்சு. மக்கள் மத்தியில வந்து தமிழகத்தை பொறுத்தளவுக்கு, நீங்க குறிப்பா ஒன்று புரிஞ்சுக்கணும், தமிழகத்தை பொறுத்தளவுக்கு ஜாதி வாரியான ஒரு பிரச்சனை அம்மா ஆட்சியில கொண்டு வந்தாங்க. ஜாதி வாரி பிரச்சனை வரக்கூடாது, அதே ஒரு மத சார்ந்த ஒரு அரசியல் கட்சி இங்க முளைக்க விட மாட்டாங்க. ஆனா அம்மா இறந்த பிறகும், சின்னம்மா சிலை சென்ற பிறகும், ஒரு மதவாத சக்தியோடும் ஒரு ஜாதிவாத சக்தியோடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணக்கம் வைத்து அவர்கள் ஆட்டினால் இவர்கள் ஆடுவார்கள், அந்த மாதிரி ஆகிவிட்டது. இந்த இது தோல்வி மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது, எத்தனையோ அனுபவப்பட போறாங்க அவங்க. இல்ல எடப்பாடி அப்படியே 5 வருஷத்துக்கு எதிர்கட்சி தலைவர் நீடிச்சிட முடியுமா? இல்ல இருக்கிற அமைச்சர்கள் கூட அப்படி எம்எல்ஏக்களா அப்படி நீடிக்க முடியுமா? எத்தனை ஊழல்கள் இந்த 4 ஆண்டு காலமாக அம்மாவின் பேருக்கு அவமானத்தை உண்டு பண்ணிய இந்த அமைச்சர்கள் எல்லாம் ஊழல் வழக்கில் உள்ள போறாங்க, அதுல உறுதி. ஊழல் வழக்குகள் நிறைய இருக்கிறது, ஆதாரத்தோடு கவர்னர் போய் ஒப்படைச்சிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். அதே மாதிரி கோடநாடு கொலை வழக்குல எடப்பாடி பழனிசாமிக்கு அதுல அவருடைய பங்கு உண்டு. அதுல முதல் அக்யூஸ்ட் அவர் தான் சொல்றாங்க, ஊடகம் சொல்றது, மக்கள் சொல்றாங்க. அன்று அவர் முதலமைச்சராக இருக்கிறதுனால அவர் மேல அது யாரு என்கொரிய கொண்டு போக முடியல, அவர் மேல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல, இன்னைக்கு எடுக்கலாமே. அதுதான் இதெல்லாம் கண்டு காணாமல் விட்டா ஸ்டாலினும் உள்குத்துதான் சொல்ல முடியும். ஆகவே இந்த வெற்றி என்பது ஸ்டாலின் தண்டிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னுடைய கேள்வி, இந்த பக்கம் நீங்க அதிமுக அணிக்குள்ள, அதிமுக கட்சிக்குள்ள எதுவும் குளறுபடிகள் இருக்கா என்ன? இப்போ வந்து அவங்க எதிர்கட்சி தலைவரை விட்டு கொடுப்பாங்களா? தங்களுடைய எல்லாரும் சேர்ந்து எதிர்கட்சி தலைவர்னு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. திரு எடப்பாடி அவர்கள் அவங்க ஏன் விட்டு கொடுக்க போறாங்க? இல்ல, எல்லாரும் சேர்ந்து எடுத்த உடனே எடுத்துட்டாங்களா? அதுக்கு எவ்வளவு குடும்பப்பிடி சண்டை நடந்துச்சு? தொடர்ந்து வந்து நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நான் தான் எதிர்கட்சி தலைவர் வேட்பாளர் எடப்பாடி சொல்ல,
இல்லங்க கட்சியோட அம்மானால் அறிவிக்கப்பட்ட முதலமைச்சர் நான் தான், கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் நான் தான், அப்ப கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் நான் இருக்கும் போது நான் தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கணும் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்ல, இடையில பிரச்சனையாயி ரெண்டுக்கு வேணாம் முன்னாள் சபாநாயகர் தனபால வச்சுக்கிறோம் அப்படி எல்லாம் பேச்சு வந்துச்சு. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டதுன்ற வெளிப்பாடுதான் அது. அப்ப எப்படியோ வந்து அவங்களுக்குள்ள பேசி தீர்த்து என்ன மாறிச்சோ கை என்ன கை மாறிச்சோன்னு தெரியாது ஓபிஎஸ் ஒத்துக்கொண்டார். அது மாதிரி இது எத்தனை நாளைக்கு நீடிக்க போகுது? ஓபிஎஸ் கையும் சுத்தம் கிடையாதுங்கிறீங்களா? இப்ப எதிர்கட்சி தலைவரா இபிஎஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதுல ஓபிஎஸ் கையும் சுத்தம் கிடையாதுங்கிறீங்களா? சுத்தம் கிடையாதுன்னு சொல்ல வர இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் நான் தான் சொன்னாரு ஓபிஎஸ். அது ஒரு ஒரு நான்கு கட்ட பேச்சுவார்த்தை நடக்குது. நடக்கிற போது லாஸ்ட் வரைக்கும் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் இருப்பேன் நின்றிருந்தா ஓபிஎஸ் சுத்தமான மனுஷன்னு சொல்லலாம். இடையில என்ன கைமாறுச்சு என்ன கைமாறுச்சுன்னு தெரியல. எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு. இப்ப எதிர்கட்சி தலைவர் உண்மையில ஒரு கட்சியோட சட்டத்திட்டங்கள் என்னன்னா கட்சியோடைய முக்கிய பொறுப்பு யார்? அவர் தான் எதிர்கட்சி தலைவர். ஆனா எம்எல்ஏவை இருந்தால் அவர் தான் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரை இருக்கணும். அதுதான் உண்மை. அப்ப எதிர்கட்சியா போகக்கூடிய வாய்ப்பு அந்த அந்தஸ்து யாருக்குன்னா ஓபிஎஸ் அவர்களுக்கு தான். அப்ப அதையும் விட்டு கொடுத்துட்டாருன்னா இவர் கையவிட்டு என்ன பெற்றார்? அவர்கிட்ட இருந்து இடத்த வாங்கினாரு லஞ்சமா? யார்கிட்ட இருந்து? எடப்பாடி எத்தனை கோடி வாங்கினாருன்னு சொல்ல மக்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க. அதிமுக தொண்டர்களாக தான் நினைக்கிறாங்க. ஏன்னா எடப்பா ஓபிஎஸ்க்கு ஆதரவா இருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவருமே நம்மளை அசிங்கப்படுத்துறாரு ஓபிஎஸ். இப்படி எல்லாம் போய் அடிபணியலாமா அப்படின்னு அவங்களுடைய ஆதங்கத்தை என்னால காண முடியுது தேனி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு. இதன் விளைவுதான், இதன் விளைவுதான் சசிகலா அவர்கள் வாங்க அப்படின்னு சொல்லி தலைமையிற்கு வாங்கன்னு சொல்லி போஸ்டர் ஒட்டினது. இந்த வேலையெல்லாம் நடந்ததா அந்த தரப்புல அதிமுக தரப்புல இது வந்து அமமுக தொண்டர்கள் அதிமுக காரங்க இல்ல இது யாரோ விசமிகள் அப்படிலாம் கூட சொன்னாங்க. உண்மையிலே இந்த போஸ்டர் விவகாரம் எதன் வெளிப்பாடு? இந்த ஆடியோ ஏன் வெளியே வருது திடீர்னு? சார் ஒண்ணு நீங்க நல்ல ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்து தனியார் விடுதியில தங்கி அந்த தனிமைப்படுத்த முடிஞ்சிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வரும்பொழுது நினைத்து பார்க்க முடியாத வரவேற்பு. உலகத்தில் எந்த ஒரு தலைவருக்கும் இது போன்ற ஒரு வரவேற்பு கிடையாது. ஏழைகாலுக்கு தொடங்கி மறுநாள் காலையில அஞ்சே கால் வரைக்குமே வந்து சென்னை வர அஞ்சே கால் ஆச்சு, 23 மணி நேரம் வரவேற்பு. இந்த வரவேற்பு எந்த தலைவருக்காவது வந்ததுண்டா? அதுபோல யாருங்க? ஒட்டு மொத்தமா அதிமுக தொண்டர்கள் தாங்க. அந்த வரவேற்பு எடப்பாடி பழனிசாமி போக வருமா இல்ல ஓபிஎஸ்க்கு வருமான்ற? அப்ப அதெல்லாம் என்ன வெளிப்பாடு? அதிமுகவின் ஒப்பற்ற தலைவி தியாக தலைவி சின்னம்மாதான் அந்த வரவேற்புலேயே அவன் தெரிஞ்சுக்கணும். இதுல போஸ்ட் அடிக்கிறது என்ன சார்? தொடர்ந்து கடிதம் போட்டு இருக்காங்க. அந்த கடிதத்துக்கு ரிப்ளை பண்ண முடியாமத்தான் அவங்க போன்ல பேசுறாங்க. ஒரு முக்கிய நிர்வாகிகள் வந்து கடிதம் போடுறாங்க, அந்த கடிதத்துக்கு போஸ்ட் போட முடியல, லாக்டவுன் போட்டாங்க. அதனாலதான் சின்னம்மா அவங்க அந்த அவருடைய அவங்களுடைய உதவியாளர்கிட்ட சொல்லி அந்த நம்பருக்கு போன் பண்ணுப்பா, ஓ சங்கடப்பட்டுக்கிற போறாங்க, அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு தான் போன் பண்றாங்க. போன் பண்ணி நடக்கக்கூடிய விஷயத்த சொல்றாங்க, வேற எதுவும் இல்ல. கண்டிப்பா அதிமுக இப்படியே போகும்னு விட்டுற முடியாது சார். எடப்பாடி அப்பை விட்டு சொத்தா அதிமுக இல்ல ஓபிஎஸோட அப்பை விட்டு சொத்தா அதிமுக? கடக்கோடி தொண்டருடைய சொத்து. ஆடியோ ரிலீஸ் ஆகுது. இப்ப வந்து தொண்டர்கள் வருத்தப்படுறாங்க கவலைப்படுறாங்க எல்லாம் சரி, அவங்கள்ட்ட போன் பண்ணி பேசுறது வரைக்கும் கூட சரி, ஆடியோ ஏன் லீக் ஆகுது? ஆடியோ லீக் ஆகிறதுக்கு பின்னாடி திரு எடப்பாடி அவர்களுக்கோ அல்லது ஓபிஎஸ் அவர்களுக்கோ எந்த செய்தியும் இல்ல, எதேச்சியா நடந்துருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இல்ல ஆடியோ வெளி இல்ல ஆடியோ வெளியிட்டது வந்து சின்னமா கிடையாது. அது என்னை போல தொண்டன் பேசுகிறாருங்க. எப்படி சின்னம்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, சின்னம்மாட்ட போன்ல பேச வாய்ப்பு கிடைச்சிருச்சு, அதை ரெக்கார்ட் பண்றான் அந்த தொண்டன். இது ஒரு வரலாறு இல்லையா? ஒரு கடக்கோடி தொண்டை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை கிட்ட போன்ல பேசுறது அவனுக்கு ஒரு வரலாறு. அந்த வரலாறுக்காக வேண்டி அவன் பதிவு பண்றான், அந்த பதிவு பண்ணிட்டு வாட்ஸ்அப் முகநூல பதிவிடுறான். அப்ப இத பார்த்து பேதலிச்சு போய் அரண்டு திரண்டு கேபி முனியசாமி போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் எல்லாம் பயந்து நடக்குவதற்கு எதுக்கு? இப்ப என்ன சார் வழக்கு இருக்கா இல்ல தண்டல் இருக்காங்க, எதுக்கு பயப்படணும்? தொண்டர்கள் எல்லாம் உங்க பின்னாடி நிக்கிறாங்க சார், நிர்வாகிகள் அவங்க பின்னாடி நிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த லாக்டவுன் எங்களுக்கு ஒரு தடை, இந்த லாக்டவுன் எங்களுக்கு ஒரு தடை. லாக்டவுன் முடிஞ்ச பிறகு பாருங்க, கண்டிப்பா மாவட்ட வாரியா தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் மாவட்ட வாரியா நிர்வாகிகளின் தொண்டர்களை சந்திக்க போறாங்க. எதிர்கட்சி தலைவர் இன்னும் 3 மாசம் நீடிப்பாரா அல்லது 4 மாசம் நீடிப்பாரா தெரியாது.
அதுக்கு முன்னாடி நீடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார், எப்ப சிறக்கி போறான்னு தெரியாது, அதுதான் மன வருத்தம். ஆயிரம் இருந்தாலும் லாக்டவுன் முடிஞ்சா என்ன நடக்குங்கிறீங்க. இன்னைக்கு வந்து அவர் சிவி சண்முகம் சொல்றாரு, கருவாடு கூட மீனாகலாம் ஆனா சசிகலா அவர்கள் அதிமுக உறுப்பினர் ஆக முடியாதுங்கிறாரு. நீங்க லாக்டவுன் முடிஞ்ச உடனே பாருங்க என்ன நடக்கும்னு சொல்றீங்க. என்ன ராயப்பேட்டையில இருக்கிற அலுவலகம் வந்து லாக்டவுன் செய்யப்படுமா? இல்ல மகிழன் சார், உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும் சார். விழுப்புரம் சென்னையில ஒயின் ஷாப் திறந்திருக்கா சார்? இல்ல சார், விழுப்புரம் சென்னை அந்த ஏன்னா எங்க மாவட்டத்திலும் கிடையாது சார், இங்க எல்லாம் சுத்தமாவே இல்ல. விழுப்புரத்துல எங்கிட்ட திறந்திருக்கோம் அல்லது சென்னையில திறந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சட்டத்துறை அமைச்சர், முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் குடிகார சண்முகம் பேசியிருக்கிறார். அந்த குடிகார சண்முகத்துக்கு தியாக தலைவி சின்னமாவை பற்றி பேசுவதற்கு எந்த ஒரு அது அருகதையும் கிடையாது. அடிச்சு சொல்வேன், தகுதியற்ற ஒரு மனிதர். அதனாலதான் அந்த அந்த அவருடைய தொகுதி மக்களே அவரை புறந்தள்ளி இருக்கிறார்கள். ஒரு சட்டத்துறை அமைச்சர்னா எந்த மாதிரி இருக்கணும், எவ்வளவு நல்லொழுக்கத்தோட பேசணும்? மாவட்ட செயலாளர் அம்மா இருக்கும் போது ஒதுக்கி ஒட்டப்பட்டவர் தான் அவரும் தான். சின்னமா அவங்க தான் மாவட்ட செயலாளர் பறந்திருக்கிறாங்க அவங்கள. அவர் சொல்றாரு, அதான் ஏதோ அந்த ரஜினிகாந்த் படத்துல வந்தது மாதிரி ஒரு பாட்டை இது பண்ணி சொல்றாரு. நான் என்ன கேக்குறேன்னா, தான் தொகுதியில வெற்றி பெற வக்கு இல்லாத குடிகார சண்முகம் இன்று சின்னமா பத்தி குறை சொல்றாரு. நான் என்ன கேக்குறேன், இந்த லாக்டவுன் முடியட்டுங்க, இது போன்ற ஒன்று ரெண்டு பேசுறாங்க வருங்க, இந்த குடிகார அமைச்சர்கள் இவங்க எல்லாம் வாயை பொத்திக்கிடுவாங்க. எந்தெந்த அமைச்சர் எந்தெந்த ஜெயில கழுதிங்க போறானுவ, எந்தெந்த அமைச்சர் எந்தெந்த ஜெயில கழுதிங்க போறானுன்ற அந்த பட்டியல் வெளியிடுவா இப்புள்ள மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். அது எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா ஸ்டாலின் மறுத்து பேச முடியாது. ஸ்டாலின் அன்னைக்கு தேர்தலுக்கு ஒரு பேச்சு, இப்ப ஒரு பேச்சு பேச முடியாது. தேர்தல் டயத்துல என்ன சொன்னாரு, ஸ்டாலின் வந்து திரு எடப்பாடி அவர்கள் மீதோ அல்லது இதர அமைச்சர்கள் மீதோ ஓபிஎஸ் மீதோ முன்னாள் அமைச்சர்கள் மீதோ அல்லது ஓபிஎஸ் மீதோ ஒருவேளை நடவடிக்கையை அவங்க எடுத்தா திமுக அரசாங்கம் மேற்கொண்டால் அது வந்து அதிமுகவுக்கு பலவீனமாகாதா? அதுல சசிகலா அவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, அம்மாவின் பெயரை சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கோ ஓபிஎஸ்க்கோ ஓட்டு போட்டு இவங்களா முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் இருக்கல. அம்மாவுக்கு விழுந்த வாக்கு தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் அமைத்து வைத்த அந்த ஆட்சி, அதுக்கு அவப்பெயர் உண்டு பண்ணதுனால இவர்கள் மேல் நடவடிக்கை எடுத்தாலும் அதிமுக பேர்ல அழியவே அழியாது. அதிமுக தொண்டர்களுக்கு அசிங்கப்பட மாட்டோம் நாங்க, எங்களுக்கு அச்சம் வராது. கட்சியை கட்டுக்கோப்பா நடத்துறதுக்கு, கட்சியை ராணுவ கட்டுப்பாட்டில் நடத்துறதுக்கு சின்னமா இருக்காங்க. இவங்க எல்லாம் கோமாளி பயக, இந்த கோமாளி பயக தலைவர்னு சொல்றதுக்கு எங்களுக்கு என்னைக்குமே மனசுல நினைச்சு பார்த்ததே கிடையாது. ஏன்னா அதிகாரம் இருக்கிற வரைக்கும் சில அமைச்சர்கள் சுத்தி இருக்கலாம், அதிகாரம் இருக்கிற வரைக்கும் அதிகாரம் முடிஞ்சு போச்சு, அதிகாரம் முடிஞ்சு போச்சு சார். நீங்க வந்து இவங்கள கிட்டத்தட்ட வயல்வெளிகளில் முளைத்த அந்த களைகள் போல சொல்றீங்க, ஆனா அவங்களும் நீங்க விதைச்ச அடிமைகள், நீங்க விதைச்ச களைகள் அவங்களும் அடிமைகள், அவங்களும் தகுதியற்ற நபர்கள். இல்ல அதுதான், அதுதான் அவங்க வந்து அவங்களும் அதே விதையில முளைச்ச விதைகள் தான். அப்படி இருக்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அல்லது சிவி சண்முகம் கே பி முனுசாமி யாரா இருந்தாலும் சசிகலா அவர்களுக்கு எது நிலைப்பாடு எடுப்பவர்கள் களை என்கிறீங்க. அதிமுக ஏதோ ஒரு பெரிய தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறது, சசிகலா அவர்கள் வந்து தடுப்பூசி கண்டுபிடித்து போட போகிறாருங்கிற மாதிரியான சொல்றீங்க, உண்மையில என்னதான் பண்ண போறாங்க? கண்டிப்பா நான் என்ன கேக்குறேன், நீங்க சொன்னீங்க நல்ல ஒரு விஷயத்த சொன்னீங்க, ஒரு தொற்று பரவி இருக்கிறது. அது என்ன தொற்று? ஒரு ஜாதிவாதமான ஒரு தொற்று, ஒரு மத ரீதியான தொற்று. ஒரு திராவிட கட்சியிலே இந்தியாவில் மூன்றாவது இடத்தை பிடித்த அனைத்திந்திய அண்ணாதிரட முன்னேற்ற கழகம், இது ஒரு மாபெரும் திராவிட கட்சி. இந்த திராவிட கட்சிக்கு, இந்த திராவிட கட்சிக்குள்ளே திரு ஓபிஎஸ் அவர்களாலும் திரு எடப்பாடி அவர்களாலும் மதவாதம் என்ற ஒரு தொற்றும், அதே போல கே பி முனிசாமி போன்ற ஒரு அதிமுகவில் அம்மாவர்களால் புறக்கணிக்கப்பட்ட கே பி முனிசாமி அவர்களால் ஜாதிவாத தொற்றும் அதிமுகவில் பரவி கொண்டிருக்கிறது. இதற்காக கண்டிப்பாக தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் ஸ்டாலின் மூலமாக கூட தடுப்பூசி போட வாய்ப்பு இருக்கிறது. மத்திய அரசு தடுப்பூசியை ஒழுங்கா முறையா அலோகேட் பண்ணுமா அப்படிங்கிற டவுட் அதுல இருக்குது. இல்ல இல்ல, மாநில அரசாங்கம் பாதுகாக்க முடியும், இல்ல தன் மக்களை பாதுகாக்க மாநில அரசாங்கம் எப்படியோ எப்படியோ தடுப்பூசி போட்டா மாநில அரசு தடிச்சு முடிவு எடுக்க முடியும். தடுப்பூசி போட்டா சரி, தடுப்பூசி போடுவார் நம்பிக்கை இருக்கிறது. ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி மீது நடவடிக்கை எடுத்து
அவர்கள் செய்த இதுவரைக்கும் அதிமுகவுக்கோ அல்லது மக்களுக்கோ யாருக்கோ அவங்க செய்த துரோகத்திற்கு சட்ட ரீதியான நடவடிக்கையை ஸ்டாலின் எடுத்தால் சசிகலா உள்ளிட்டவர்கள் இந்த கட்சியை விரைவாக கைப்பற்ற முடியுமா அல்லது காப்பாற்ற முடியும்? இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று இணைஞ்சுதான். இல்ல, நீங்க நல்ல ஒரு புரிஞ்சுக்கணும். ஸ்டாலின் எடப்பாடி அவர்களை அவர் செய்த தவறுக்கு நடவடிக்கை எடுத்ததான் நாங்க கட்சியை கைப்பற்றணும் அவர் அவசியமே கிடையாது. அது தப்பு பண்ணா அது தக்க தண்டனை உண்டு. அந்த அரசாங்கம் இப்ப உள்ள திமுக அரசாங்கம் அந்த நடவடிக்கை எடுக்கணும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இவர்கள் நடவடிக்கை எடுத்தா தான் நாங்க கட்சியை கைப்பற்ற முடியும்ன்றது அது தவறானது. கண்டிப்பா தொண்டர்கள் எல்லாருமே நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்க, தொண்டர்கள் எல்லாமே அதே போல மாவட்டம் தொட்டு ஒன்றிய வரைக்கும் நிர்வாகிகள் எல்லாமே சின்னம்மா எப்ப வெளியில வர போறாங்க அப்படின்னா வீட்டை விட்டு வெளியில இறங்கி வெளியில வந்துட்டாங்க, இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க இந்த ஊரடங்குனால. எப்ப மாவட்ட வாரியா சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாங்க? அன்னைக்கு பாருங்க அதிமுக எங்கிட்ட இருக்குன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த நேரத்துல பாருங்க எடப்பாடி பழனிசாமி, கே பி முனிசாமி, ஒரு சில துரோகிகள், இப்புள்ள எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், அவங்க எல்லாம் அவர் கூட இருப்பாங்க. மீதி உள்ள எம்எல்ஏக்கள் எல்லாம் சின்னம்மாவுக்கு வந்துருவாங்க. சின்னம்மா யார் எதிர்கட்சி தலைவர் அறிவிக்கிறாங்களோ அவங்கதான் தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர். மீதி உள்ளவர்கள் சொல்றீங்களா? இப்ப இருக்கிற எம்எல்ஏக்கள் தவிர்த்து அப்படின்னா யாராவது ஒரு சிலர் யாரெல்லாம் உடனடியாக இந்த நடவடிக்கைகள் ஆரம்ப நிலையிலே வரக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், அப்படி யாராவது உங்களுக்கு தோராயமாக தெரியுதா யார் இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது? கண்டிப்பா ஓபிஎஸ் எங்க பக்கம் வந்தா சார் தேனி மாவட்டத்துக்குள்ள அவங்கள கையெடுத்து கும்பிட கூட ஆள் இருக்கு. தேனி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு 4 தொகுதி, இந்த 4 தொகுதியில ஓபிஎஸ் வெற்றி பெற்றதை மிகப்பெரிய கஷ்டப்பட்டு நான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் எப்படி வெற்றி பெற்றாரு எங்களுக்கு தெரியாம ஒரு சந்தேகமாத்தான் இருக்கு. இந்த அதற்காட்டில ஆண்டிபட்டி தொகுதி, எம்ஜிஆரின் தொகுதி, அம்மாவின் தொகுதி, அதிமுகவின் கோட்டை என கருதப்பட்ட இந்த ஆண்டிபட்டி தொகுதியில தொடர்ந்து 2 முறை வந்து 2 தேர்தலில் திமுக யாருன்னு தெரியாது. மகராசன் என்பது அரசியல்வாதி என்னன்னு தெரியாது, அவர் வெற்றி பெற்று வந்துட்டு இருக்க. இதுக்கெல்லாம் காரணகர்த்தா யாரு? ஓபிஎஸ் தானே. அப்ப அவருடைய இயலன்மை தானே. ஆகவே அவரை தன்னை தக்க வைக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக தியாக தலைவி சின்னம்மா அவருடைய ஆலோசனை பெற்று அவர் என்ன கூறுகிறாரோ அதை செஞ்சா அடுத்த அரசியல் வாழ்வு ஓபிஎஸ் அவருக்கு இருக்கு. இல்லையா, இல்ல நாங்க இப்படித்தான் இருப்போம்னா தொண்டர்கள் முன்னாடி தொண்டர்கள் எல்லாம் சின்னமா பக்கம் வந்துருவாங்க. எடப்பாடி பழனிசாமி என்னதான் எடுகட்ட போட்டாலும் அதையெல்லாம் முறியடித்து அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை மீட்டெடுப்பார், தொண்டர்களை மீட்டெடுப்பார். இந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகாவது அதிமுக ஆட்சியை கொண்டு வருவார், அதுல எந்த மாற்றம் இல்லை. இப்ப எடப்பாடி பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்க அணியில நீங்க வந்தா சேர்த்துப்பீங்களா? அல்லது அவரை வந்து கட்டாயமாக ஒரு துரோகி, அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படணும், அப்படிதான் உங்க நிலைப்பாடா? சார், கட்சியில எதுவும் நடக்கலாம், சின்னம்மா என்ன நினைக்கிறாங்களோ அதுதான். இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இவர் எனக்கு துரோகம் செய்து விட்டாருன்னு சின்னம்மா வாயில சொல்லல, நாங்க வேண்டாம் சொல்லிட்டு இருக்கோம். இது வரைக்கும் சின்னம்மா எடப்பாடி எனக்கு துரோகம் செய்து விட்டார், ஓபிஎஸ் அவர்கள் துரோகம் செய்து விட்டார் அப்படின்னு இது வரைக்கும் சின்னம்மா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட சொல்லல, எந்த ஒரு அறிக்கையும் சொல்லல. அதுதான் தலைமை, அப்படித்தான் இருக்கணும். ஆகவே மன்னிப்பு உண்டு இவர்களுக்கு எல்லாம், எல்லாம் உறுதாய் விட்டு பிள்ளைதானே, மன்னிப்பு உண்டு. அதை ஏத்துக்கிட்டு சின்னம்மா அவருடைய ஆலோசனை பண்ணிப்பு சிறை செல்லாம கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. நியாயமா தண்டனைக்கு போய்தானே இருக்கணும். எப்படி சார்? இல்ல மன்னிப்பு இல்ல, இப்ப ஒருவேளை ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஊழல் செஞ்சிருக்கிறாருன்னு சொன்னா அதை மன்னிக்கிற அதிகாரம் சசிகலா அவர்களுக்கு கிடையாதுல்ல, அது நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும். ஆனா இந்த இப்ப தனக்கு துரோகம் செய்ததாக கருதினால் சசிகலா அவர்கள் அதில் மன்னிக்கலாம். நான் என்ன கேக்குறேன்னா, கட்சிக்குள்ள குளறுபடிகள் செய்ததை மன்னித்து ஏத்துக்கிறவான்னு சொல்ல வரேன். ஊழல் இல்ல, கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய குளறுபடிகளை, எத்தனை ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய கட்சியோட நிதிய கொண்டு போய் அந்த கொங்கு மன்றத்தை செலவு பண்ணி தான் செவிச்சிருக்காங்க. கட்சிக்குள்ள பண்ண ஊழல்களை கண்டிப்பா சின்னமா அவங்க அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுப்பாங்க, அதுக்கு மன்னிப்பு உண்டுன்னு சொல்ல வரேன். சரி, பணத்தையும் சாதியையும் அங்க விதைச்சி ஒரு விவசாயி என்கிற முறையில் அவர் தனக்குரிய பலனை அறுவடை செய்திருக்கிறார் என்றே நீங்க சொல்வதாக நான் புரிந்து கொள்கிறேன். சசிகலா அவர்கள் ஆக்சுவலி ரீஎன்ட்ரி மாதிரி தான். ஆமா, ரீஎன்ட்ரி எப்படி இருக்க போகுது, அதனுடைய கிளைமேக்ஸ் என்ன,
அப்படிங்கிறத தமிழ் மக்களும் ஒரு வெப்சீரிஸ் மாதிரி அவங்க காத்திருக்கிறாங்க பார்க்கறதுக்கு. அடுத்தடுத்த நடவடிக்கைகள் குறித்து பேசுவோம். கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி மகிழும் சார், நன்றி மகிழும். சுதந்திர ஊடக பயணத்தில் இணைந்து கொள்ள அரன்சை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.